ஸ்ரீயப்பதிஹி ஸ்ரீமதி சாசிதும் ஜெகஜகிவாசோ சத்மனி வசந்ததர்ஷ அவதரந்தம் அம்பராத்து கர்ப்பாங்க புவம் முனிம் ஹரிஹி ஸோ வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து எழுபத்ரெண்டாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் சரியா இப்போ எழுபத்தி மூணு என்ன அப்படின்னா அதாவது எழுபத்ரெண்டாவது ஸ்லோகத்தில் வந்து அந்த இவன் வந்து எப்படி ஒரு ப்ரைடோடு இருக்கான் சிஷுபாலனானவன் அந்த போன ஜென்மத்தில் என்ன ஒரு அவனுடைய பவர் ஆஃப் ப்ரைட் இருந்ததோ அது இந்த ஜென்மத்திலையும் கண்டினியூ ஆச்சுங்கிறதோடு முடித்தோம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ததேனம் உல்லங்கித சாசனம் விதேகே விதேகி கீநாச நிகேதன நிகேதன அதிதிம் சுபேதர ஆச்சார விபக் விபக்த்ரிம் ஆபத நிபாத்தனியாகி சதாம் அசாதவக அதாவது என்ன என்ன சொல்கிறார் நாரதர் அப்படின்னா அவன் வந்து அந்த சுஷுபாலனானவன் எல்லா விதியினுடைய பிரம்மாவினுடைய எல்லா நியத்தி எல்லா ரூல்ஸையும் க்ராஸ் பண்ணிட்டான் அதனால் நீ வந்து அவனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்கிறார் சரியா இதுதான் அந்த ஸ்லோகார்த்தம் இதுக்கு அன்வயம் என்ன அப்படின்னா தத்து விதே உல்லங்க ஷாசனம் ஏனம் கீநாசனேதனிம் விதேஹி சுபேதர ஆச்சார விபக்திரிம் ஆபத ஹி சதாம் சாம் ஆபவ சதாம் நிபாதனியாக ஹி ஸோ வந்து என்ன அப்படின்னா தது ஏனம் அது வந்து இந்த அந்த அந்த யுவனால அந்த சிசுபாலனால் என்ன அப்படின்னா உல்லங்கித சாசனம் விதேகே உல்லங்கித சாசனம் விதியான பிரம்மா பிரம்மாவினால் போடப்பட்ட அத்தனை சாசனம் அத்தனை ரூல்ஸு இப்படி தான் இருக்கணும்னு விதிமுறைகள் அத்தனையும் உள்ளங்கித்தம் அனையனை இவனால் தாண்டப்பட்டது அப்படிப்பட்ட ஏனம் இவனை நீ வந்து விதேகி நீ வந்து இவனை வந்து கொண்ணுடு சரியா வி தா லோட் அது துவம் விதேகி நீ வந்து அவனை கொண்ணுடு இதுக்கு மெயின் சென்டென்ஸ் சொல்லவே இல்லை உங்களுக்கு தத்து ஏனம் கீநாச நிக நிகேதனம் அதித்திம் விதேஹி இதான் மெயின் சென்டென்ஸு இப்படிப்பட்ட இவனை வந்து நீ கொன்னுடு அதுக்கப்புறம் ஏன் நான் எதுக்கு கொல்லணும் அப்படி விதி விதி போட்ட பிரம்மா போட்ட ரூலை இவன் தாண்டினா பிரம்மாவே அவனை பனிஷ் பண்ணட்டமே நான் எதுக்கு பண்ணணுங்கிற ஒரு கேள்வி நிற்கும் இல்லையா அதுக்கு பதில் என்ன அப்படின்னா அசாதவக சதாம் நிபாத்தனியாக அசாதுக்கள் யார் அசாதுக்கள் அப்படின்னா சுபேதர ஆச்சார விபக்திரிம் ஆபதக சுபாத்து இத்தரக சுபத்தை மங்களத்தை தவிர மற்றது சுபேதரக தாதிருஷ ஆச்சாராக அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் நடவடிக்கை உள்ள தேன விபக்திரிமக அப்படின்னா அவனுடைய நேச்சரே என்னன்னா இஸ் த்ரூ பேட் கண்டக்ட் அத்தனை கெட்ட புத்தியோடு இருக்கின்ற தாதிஷ்யக ஆபதக ஏஷாம் அந்த மாதிரி ஒரு ஆபத்தோடு இருக்கின்ற இந்த சிசுபாதனுடைய அவன் யா அவன் யார் அதனால் அவன் யார் அப்படின்னா அசாதவக அவன் வந்து சாதுக்களுக்குள்ளே இல்லை அசாதுக்களுக்குள்ளே இருக்கான் அப்படிப்பட்ட நல்ல நல்லவர்களாக இல்லாத இருப்பவர்களை கெட்டவர்களை அர்த்தம் சதாம் நிபாத்தனியாகி அப்படிப்பட்ட கெட்டவர்களை சதாம் நல்லவர்கள் கொண்டு கொன்று விட வேண்டும் அவளை வந்து அழிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறான் நீ நீயாகாங்கிறது உங்களுக்கு பத்து தாத்து நீ உபசர்க்கம் அணியர் பிரத்யம் டெஃபினட்டாக பண்ணணும்னு அர்த்தம் தவ்யத்து அணியர்லாம் வந்துடுத்துனா டெஃபினெட்லி யூ மஸ்ட் டூங்கிற சென்ஸ் இல்லையா ஆமாம் கொண்டுடணும் விடணும் டெஃபினட்டாக ஸோ சதாம் சதாம்ங்கிறது உங்களுக்கு சந்தக அதனுடைய சஷ்டி சதாம் ஓகேவா இங்கே வந்து என்ன அப்படின்னா அலங்காரம் பார்த்தேன்னா அர்த்தாந்திரன்யாசம் எது அசாதவக சதாம் ஆகி ஏன் வந்து பிரம்மா தானே வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாவினுடைய சாசனத்தை தானே அவன் உள்ளங்கனம் பண்ணா அவரே பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு ஒரு கல்வ நிற்கும் இல்லையா அதுக்கு பதில் என்ன அப்படின்னா கெட்டவர்கள் வந்து இந்த மாதிரி கெட்ட நடி நடவடிக்கை கெட்ட ஆச்சாரத்தோடு இருந்தா அப்படின்னா அதை பார்த்து நல்லவா சும்மா இருக்கக்கூடாது அந்த அவ வந்து அவளை போட்டு விட்டுறணும் அவளை அழிச்சுடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிகிறது तदेनम् उल्लङ्घितशासनं विधेर्विधेहि कीनाशनिकेतनातिथिं सुबेतराचारविपक्त्रिम् आपदः निपातनीया हि सताम् असाधवः सो अश्लोकम् एवति न श्लोकम् ए अपि हृदयम् अरिवध उदयात् उदूडद्रडिम ददातु पुनः पुरन्दरस्य घनपुलकपुलोमजा குச்சாக்ர த்ருத பரிரம்ப நிபீடன க்ரமத்துவம் ஸோ வந்து என்ன அப்படின்னா நீ வந்து சிசுபாலனை கொண்டுட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பான் ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுடைய ஸ்திரீயை அவனுடைய ஒய்ஃபை வந்து ஆலிங்கனம் பண்ணிப்பான் ஏன் இத்தனாலாக பண்ணிக்கலையா அப்படின்னா இத்தனால பயத்தினால் சிசுபாலன் இருக்காங்கிற ஒரு பயத்தினால் அவன் வந்து சித்திலமாக ஆழ்த்தப்பட்ட உடம்போடு இருக்கான் இந்திரன் இப்போ வந்து நீங்கள் வந்து அவனை நாசம் பண்ணிட்டேள் அவனை கொண்டுட்டேள் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு சமூப்பஜாத்த உற்சாக அந்த பலமும் இருந்து கொண்டு அவன் தன்னுடைய ஸ்திரீயை நன்னா ஆலிங்கனம் பண்ணிப்பான் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இது அன்வயம் பார்த்தேன்னா अरिवध उदयात् पुरन्दरस्य उदूडद्रडिमहृदयं पुनः पुनः घन पुलक पुलोज पुलोमजा कुजाग्रध्रुतपरिरम्भनिपीडनक्षमत्वं ददातु इतिदा इदय अन्वयम् மெயின் சென்டென்ஸ் பார்த்தேன்னா புரந்தரஸ்ய ஹிருதயம் நிபீடனக் கஷமத்துவம் ததாத்து புரந்தரனான அந்த இந்திரன் அவனுடைய ஹிருதயத்துக்கு அந்த அவனை ஸ்திரீயில் ஸ்திரீயை ஆலிங்கனம் பண்ணிக்கிற அளவுக்கு அதனால் உண்ட அந்த பீடாவை தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி வந்துடும் அதை கொடுத்து விடு அப்படின்னு இதனுடைய அர்த்தம் இங்கே வந்து என்ன அப்படின்னா புரந்தரனு பேர் எது அவனுக்கா புர அப்படின்னா சத்ருராணி தாரய்தீ புரந்தர சரியா அதுதான் தான் அவனுக்கு பிறந்த ரன்னு பேர் ஸோ அரிவத உதயாது அறினா எதிரி அவனுடைய வதம் வதிப்பது கொள்வது அந்த ஒரு நல்ல ஒரு நியூஸு அதிலேருந்து ரிப்புவினுடைய நாச லாபாத்துன்னு அர்த்தம் அறிவத உதையாதுன்னா ரிபூவை அழிப் அழிப்பது என்கிற ஒரு லாபத்திலிருந்து என்ன அப்படின்னா உதூட திரடிமம் உதூடக அப்படிங்கிறது உத்து ப்ளஸ் வக்கு ப்ளஸ் தஹா அதுதான் உதூடக ஸ்தூலகான்னு அர்த்தம் சரியா நல்ல ஒரு பலம் வாய்ந்த திரடிமா அப்படின்னா திருடசிய பாவக திருடதா அந்த திருடசிய பாவம் தான் திரடிமம் ஸோ அவனுக்கு வந்து ஸ்தூலமாக நல்ல ஒரு திருடதா வந்து வரும் எதனால் அறிவதை உதயாது அந்த எதிரியினுடைய நாசங்கிற ஒரு லாபத்திலிருந்து அவனுடைய அவனுக்கு ஒரு ஸ்தூலத்துவமும் ஒரு திருடத்தாவும் வரும் அதனால் அப் வந்த புரந்தரச அந்த இந்திரனுடைய ஹிருதயத்தை ஹிருதயத்துக்கு புனக ததாத்து திரும்பியும் கொடுத்துரு எதை கொடுத்துரு அப்படின்னா கன புலக புலோமஜா குஜாகிர த்ருத பரிரம்ப நிபீடன கஷமத்துவம் ஸோ வந்து என்ன அப்படின்னா கன புலக யோகோ நல்ல கனம்னா நல்லா திக்குன்னு அர்த்தம் நல்லா அழுத்தி கட்டிக்கிறது அந்த சாந்திர ரோமாஞ்சம் வர அளவுக்கு அந்த புலோம்னக ஜாதா புலோமஜா அதாவது இந்திரனுடைய பத்னி சச்சி அவளுடைய குஜங்கள்னா ஸ்தனங்கள் அவ அவைகளினுடைய அக்ரயோகோ அக்ரபாகங்களை திருதம் திருத பரம்ப ஊச்சுக்கியாது அந்த குஜாகிரத்தை நன்றாக கட்டிக்கொள்வது ஆலிங்கனம் பண்ணிக்கிறது அந்த ஔசுக்கியத்திலிருந்து அதாவது அந்த ஆலிங்கனம் பண்ணும்போது என்ன ஒரு பீடனம் இருக்குமோ அதை தாங்கறதுக்கு ஒரு க்ஷமம் அவனுக்கு வந்துடும் எதனால் வந்துடும் அப்படின்னா இந்த எதிரியான சிசுபாலன் போயிட்டான் அந்த சிசுபாலனுடைய வதம் ஆகின்ற காரணத்தினால் நிர்பயத்தோட பயம் இல்லாமல் ரொம்ப ஒரு திருடதா திருடபாவத்தோட அந்த இந்திரனுடைய ஹிருதயத்தை அதிகமான அந்த ரோமாஞ்சத்தோடு இருக்கின்ற அந்த இந்திராணி அவளுடைய ஸ்தனங்களை சீக்கிரமாக ஆலிங்கனம் பண்ணுறதுக்கு அவனு வந்து சமர்த்தனமாக ஆவான் சரியா ஆ ரொம்ப சாமர்த்தியம் உள்ளதுனா பயந்துண்டு பண்ணியிருந்தா இப்போ ஒரு சந்தோஷமான சந்தோஷமா இனிமே எனக்கு யாரும் எதிரி இல்ல நான் ஃப்ரீயா நிம்மதியா இருக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல அவன் ஸ்திரீயா ஆலிங்கனம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம் சரியா இங்க வந்து நீங்க வந்து இது பார்த்தேன்னா இங்கே வந்து ஹிருதய நிபீடன க்ஷமத்துவ சம்பந்தே அபி அசம்பந்த உக்தியாக சம்பந்தே அசம்பந்த ரூப அதிசய சரியா அது ஒரு அலங்காரம் இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தேன்னா அவனுடைய அந்த அத்த தார்டிய பதார்த்தசிய உதூட திரடிமா இது விசேஷணகத்தியா நிபீடன நக்ஷமத்துவம் பற்றி ஹேத்துத்வோக்தியா பதார்த்த ஹேத்துக்கம் காவ காவியலிங்கம் பதார்த்த ஹேத்துக்கம் அப்படின்னா அவனுக்கு நிபீடனக் கஷமத்துவங்கிறது வந்துருத்து எதனால் வந்துரு அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கணுமோனோ அது வந்து எதனால் அப்படின்னா இந்த உதூட திரடிமா அதனால அவனுக்கு நல்ல ஸ்தூலமாகவும் நல்ல ஒரு திருடத்தாகவோடும் இருக்கின்ற காரணத்தினால் அவனுக்கு அந்த நிபீடன நக்ஷமத்துவங்கிறது வந்துரு அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறது சரியா அது காவியலிங்கம்

இல்லை 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 உங்களுக்கு வந்து இருங்க ஆஃப் பண்ண இதில் பார்த்தேன்னா முதல்லேருந்து இப்போ நம்ம படித்த ஸ்லோகங்கள் எல்லாமே வம்சஸ்தத்தில் இருந்தது இப்போ வந்து இது புஷ்பிதாகிரம்னு ஒரு விருத்தம் மாறுறது சரியா இந்த எழுபத்தி நாலாவது ஸ்லோகம் ஸோ ஹிருதயம் ஹரிவதோதயாது உதூட திரடிவம் ஆ दादा तो तो आम आधा तो पुनः पुरंदर से घनपुकोमजा कुग्रद्रुतपरीरमीडन क्षमत्म स अयुजी नयुगरेपत यकारो युजी च नजौ जरगाष्ताग्र अमु यमाताजान सल सरिया அதான் ஸோ இதோட நாரதர் பேசுறது எல்லாம் முடிஞ்சுடுத்து இந்த ஸ்லோகத்தோட இப்போ வந்து ஸ்லோகம் ஆஃப் த சர்க்கம் ஓம் இத்தியுத் ஓம் இம் இது உக்தாங்கிண இது வியாஹ்ய வாசம் நபன் உத் சுரமுனோம் பிவ்ரதி சத்தூணம் அனிஷம் விநாச பிசுனக குருத்தசிய சைத்தியம் பிரதி யோம் நீவ ப்ரூ குட்டிச்ச குட்டிச்சலேன வதனே கேதுஹூ சகார ஆஸ்பதம் ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னா நாரதர் இவ்வாறாக பலவிதமாக அவரை மோட்டிவேட் பண்ணிவிட்டு நீ இப்படி பண்ண அப்படி பண்ண சிசுபாலனுடைய கதை ஹிரண்யகசிபூனுடைய கதை ராவணனுடைய கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர் இவரை பார்த்து இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து கிருஷ்ணர் வந்து ஓம் இது அங்கீச்சகார ஓகே நான் வந்து சிசுபால்தான் கொண்டுறேன் அப்படி ஓம்ங்கிற ஒரு வார்த்தையினால ஹீ வந்து அக்ரி டு கிள்ள அவருடைய எஸ்ஸை சொல்லிட்டார் அதை கோட்டு டூ இந்த நாரதரானவர் ஆகாசத்தில் ஆகாஷ மார்க்கத்தில் போயிட்டார் அதான் அந்த போகும்போது என்ன அப்படின்னா அந்த ஓ அந்த அந்த கிருஷ்ணருங்கிறவரை ஆகாசத்துக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணி அதில் அவருடைய அந்த புரூக்குட்டி அதாவது அவர் ஓம்னு அங்கீகாரம் பண்ணிட்டோ அவர் புரூக்குட்டி மூலமாக இப்படி ப்ரூவை உயர்த்துறார் ஆமாம் உயர்த்தும் போது என்ன அப்படின்னா அந்த தூமகேத்து போல ஆகாசத்தில் ஒரு தூம காமெடி எப்படி இருக்குமோ அது போல அப்படின்னா இங்கே வந்து அந்த கிருஷ்ணர் வந்து அவனை அழிக்க போறார் அப்படிங்கிறது நிச்சயம் அதுதான் ஆமாம் ஷியோர் அப்படி இட்ஸ் அண்ட் இண்டிகேஷன் ஸோ இங்கே வந்து மெயின் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்லோகம் வந்து

சலேன ஆஸ்பதம் சகார இதுதான் இதனுடைய அன்வயம் சோ வந்து என்ன அப்படின்னா தஸ்மின் அந்த சுரமுனவ் சுரமுனியான அந்த நாரதர் இதி இவ்வாறு வார்த்தையை வியாகிருத்திய வியாகிருத்ய் டெலிவர்டுன்னு அர்த்தம் சொல்லிவிட்ட பிறகு வி அங்கே வியாகிருத்திய சொல்லிவிட்ட பிறகு நபக அந்த ஆகாயத்தை நபாயத்தை சுரமுனவ் ஆகாய மார்கில் மார்க்கத்தில் சென்ற அந்த உற்பத்தி தே அப்படிங்கிறது சுரமுனவுக்கு அட்ஜெக்டிவ் சரியா உது உபசர்க்கம் பத்து தாத்து யுத்த பிரத்தயம் அப்புறம் தஸ்மின்னு உற்பத்தித்தே ஓகேவா உற்பத்தித்தே சு இவ்வாறு வார்த்தையை கூறிவிட்டு கூறிவிட்ட பிறகு ஆகாயத்தில் சென்ற அந்த நாரதரானவர் சென்ற தருணத்தில் புரகஹிந்தோஹோ ஆமா சதி சதி சப்தமி எக்ஸாக்ட்லி ஸ்ரீயம் அவர் வந்து யாருடைய அழகை எடுத்துட்டு போறார் அப்படின்னா இந்துவினுடைய அதை தாங்கி கொண்டிருக்கின்ற அப்படி பிப்ரதி அதை வந்து எடுத்துண்ட அப்ஜெக்டிவ் ஃபார் சுரமுனவ் சரியா பிப்ரத்துங்கிறது அங்கிரதி சுரமுனவ் பிப்ரதி உற்பத்தி தே சதி சரியா அங்கே வந்து ப்ரு சத்ரு பிரத்தயம் பிப்ரது தஸ்மின் அதுக்கப்புறம் அத பிறகு அவர் அவ்வாறு சென்ற பிறகு ஓம் இது உக்தவத்தகா ஓம் அப்படிங்கிறது அவ்வயம் அதாவது இண்டிகேட்டிங் அக்சப்ட அக்சப்டன்ஸ் நான் பண்ணிவிட்றேன் அவனை கொண்டு விடுறேன் வதம் செஞ்சுடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்லுகின்றவர்களுடைய உக்தவத்தகா உக்தவத்தகாங்கிறது உங்களுக்கு தவது பிரத்தியம் இ வச்சு ஆ உக்தவான் உக்தவதாங்கிறது தஸ்ய சஷ்டி விபக்தி அப்படி சொல்லுகின்ற சரியா ஓம் என்று சொல்லவருனுடைய அவர் என்ன பண்ணார் ஃபர்தரா அப்படின்னா சைத்தியம் சைத்தியம்ங்கிறது சேதீனாம் ராஜா சைத்யா தம் சைத்தியம்னா சிசுபாலனை அந்த சிசுபாலனம் சிசுபாலம் பிரதி அவனை குறித்து குருத்தசிய கோபமாக இருக்கின்ற ஷார்கினக ஷார்கிணக அப்படிங்கிறது யாருடைய அந்த ஹானுங்கிறது அவருடைய அந்த ஹானுங்கிறனே அவருடைய அந்த தனுஷ் இருக்கு பாருங்கோ அது வந்து இதனுடைய சுருங்கத்தினால பண்ணப்பட்டு பைசனுடைய சுருங்கத்தினால செய்யப்பட்ட அந்த தனுஷை வச்சுட்டு இருக்கிற அந்த ஷார்கி ஷார்கிணக சஷ்டியில் இருக்கு சரியா அந்த ஹரியினுடைய வதனே வதனத்தில் முகத்தில் வதனே ஆகாசத்தை போல இருக்கின்ற அவருடைய முகத்தில் அனிஷம் எப்பொழுதும் சத்ருணாம் எதிரிகளினுடைய விநாசம் நாசத்தில் பிசுனக சூச்சக அது வந்து அப்ஜெக்டிவ் ஃபார் கேத்து சரியா ப்ரூகுட்டில சலேன தன்னுடைய புருவத்தை குறைத்து காண்பி காண் காண்பிக்கிற மாதிரி அதை வந்து அந்த அந்த ஒரு வியாஜேன என்ன பண்ணார் அப்படின்னா ஆஸ்பதம் சகார அந்த கேதுஹூ ப்ரூகுட்டிச்சலேன ஆஸ்பதம் சகார கேதுஹூ அப்படிங்கிறது தூமகேது அது அது எப்படி ஒருந்து நாசத்துக்கு காரணமாக இருக்குமோ அதே மாதிரி இந்த மகாவிஷ்ணுவானவர் இந்த கிருஷ்ணரானவர் அந்த சத்ருக்களினுடைய நாசத்தை சூச்சிக்கும் பொருத்து பொரு பொருட்டு தன்னுடைய புருவங்களை குட்டிலமாக்கிக்கிறார் ப்ரூகுட்டி சலேன அந்த ஒரு வியாஜத்தினால் அந்த கேதுகு அந்த அந்த அது வந்து ஆஸ்பதம் ஆசமந்தாது பத்யதே விகரதி அஸ்மின் இது ஆஸ்பதம் சக்கார செய்தார் சரியா சரியா இருக்கா உங்களுக்கு ஆஸ்பதம்னா அந்த 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 கேத்துகு ஆஸ்பதம் சக்கார அந்த இதுவானது அவனோட அவருடைய அந்த ப்ரூவில் வந்து அந்த அந்த ப்ரூ சல வியாஜேன அந்த கேத்துகுவானது அங்கே இருந்தது சரியா ஓகேவா இது தனி சண்டோஸ் இல்லை அப்படின்னாக்க கேத்துகு அந்த கேத்துவானது அந்த ஒரு ஆஸ்பதம் சக்கார அந்த இடத்தை எடுத்துக்கொண்டது சரியா இங்க வந்து நீங்க அலங்காரம் பார்த்தேன்னா இங்க வந்து கைத்தவ அபக்னு ஒண்ணு சொல்லுவா மாமி இந்த சலம் வியாஜம் கைத்தவா அப்பக்னு நிறைய வெரைட்டி இருக்கு இது பேர் வந்து கைத்தவ அபக்னு பேரு அதுக்கு வந்து இந்த சலம் வியாஜம் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாலே அங்க வந்து உங்களுக்கு கைத்தவ அபக்னு அதுக்கப்புறம் நிதர்சனா நிதர் ஆமா அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் நிறைய இருக்கு மாமி நிதர்ஷ அப்பா வந்து டைப்ஸ் நிறைய இருக்கு இது வந்து மெயின்லி கைத்தவ அப்பாக்னூத்தி அப்படியே வச்சுக்கோங்க அதை சரியா அப்பாக்னூத்தியில வெரைட்டி நிறைய இருக்கு திஸ் இஸ் த லாஸ்ட் கைதவ கைத்தவ அப்பாக்னூத்தி வியக்தௌ வியாஜாத்யி நின்னுதேகே பதைஹி இது வந்து அந்த கைதவம் வியாஜம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டாலே உங்களுக்கு வந்து அது கைதவா பக்நூத்தின்னு பேர் சரியா அதுக்கப்புறம் நிதர்ஷனா நிதர்ஷன அலங்காரமும் இருக்குது நிதர்சனா என்ன அப்படின்னா அந்த முனி வந்து இந்துவினுடைய ஸ்ரீ ஷோபாவை முனி வச்சுட்டு இருக்க முடியாது அதனால் இந்துவினுடைய சோபையை போல இருக்கின்ற சோபையை வைத்து கொண்டிருக்கின்ற முனிவர்னு வரும் புரியுதா உங்களுக்கு அவளுடைய கண்ணு வந்து நீலகமலம் மாதிரி இருக்குது அப்படின்னா நீலகமலத்தினுடைய சோபையை நீலகமலத்தினுடைய சோபை போல் இருக்கின்ற சோபையோடு இருக்கின்ற கண்கள் வேணால் சொல்லலாமே தவிர நீங்கள் வந்து அந்த இதனுடைய அழகு அதில் இருக்குன்னு சொல்ல முடியாதோனோ அதே மாதிரி இங்கே வந்து முனிவருக்கு வந்து கிட்ட இருக்கிற ஷோபங்கிறது இருக்குன்னு சொல்ல முடியாது சந்திரன்கிட்ட இருக்கிற ஷோபை எவ்வாறு இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு சோபையுடைய சோபைன்னு சொல்லும்போது உங்களுக்கு நிதர்சனம் இதுக்கு வந்து உங்களுக்கு இதிலே தான் துவன் நேத்திரயுகலம் தத்தே லீலாம் நீலாம்புஜன் மனோஹோ இதுதான் உங்களுக்கு கோலை அலந்தத்தினோட எக்ஸாம்பிளு சரியா அதுக்கப்புறம் நிதர்சன அலங்காரம் அதுக்கப்புறம் கடைசி கைதவா பகியூதி நிதர்ஷனா அப்புறம் உபமா உபமா என்னன்னா வதனே வியோம்னி இவ வியோம்னி இவ வதனே ஆகாயத்தைப் போல் இருக்கின்ற முகம்

இப்போ வந்து நம்ம இப்போ வந்து இதான் லாஸ்ட் ஸ்லோகா ஆஃப் த சர்க்கம்ங்கிறதுனால இதனுடைய மீட்டர் வந்து ஷார்தூல்ல தான் சரியா அது ஒண்ணு இன்னொன்னு வந்து என்னன்னா மங்களாதீனி மங்கள மத்தியானி மங்களாந்தானின்னு இருக்கு ச இதுல உங்களுக்கு தண்டின தண்டியினுடைய காவியாதர்ஷம் பார்த்தேன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அதி விஸ்தர் விஸ்தீரணமா சந்தி இருக்கப்படாது சர்க்கங்கள் இருக்கக்கூடாது சர்க்கங்களை பிரிச்சு பிரித்து எழுபத்தஞ்சி எண்பது ஸ்லோகத்துக்குள்ளே போடணும் நூறு நூற்றி இருபது ஸ்லோகத்துக்குள்ள போடணும் பிரித்து இருக்கணும் இல்லைன்னா பெருசாகிடும் ஓகேவா அது ஒன்று அப்புறம் ஒரு ஒரு காவியத்தில் ஆதிமங்கலம் மத்திய மங்களம் அந்த மங்கலம்னு இருக்குது இப்போ இந்த புக்கில் எடுத்து நான் ஸ்ரீய்பதிஹி ஸ்ரீமதிங்கிறது ஆதிமங்கலம் மங்களம ம மத்திய மங்கலம்னு ஸ்லோகம் நம்பர் நைன்டீன் ஜம்பு ஜனித ஸ்ரீயஸ்ரீயம்னு இருக்கு அதுக்கப்புறம் ஸ்லோகா ஃபார்ட்டி ஃபோர் அயஷஸ்கரம் ஸ்ரீயகான்னு இருக்கு ஸ்லோகா ஃபார்ட்டி சிக்ஸ் ஆஸ்ரயா ஸ்ரீயா அப்படின்னு இருக்கு இப்போ கடைசி வந்து மங்களாந்தானி எனது ஸ்ரீயம்பிப்ரதி அப்படின்னு இருக்கு இல்லையா இந்தோஹோ ஸ்ரீயம் ஸோ இந்த மாதிரி ஆதிமங்கலம் மத்தியமங்கலம் அந்த மங்களம்ங்கிற மூணுத்தையும் சொல்லிட்டார் நம்ம கவி சரியா இது ஸ்ரீ ஆமாம் ஓகே ஆ ஓகே ಯತಿ ಶ್ರೀ ಮಾಗ ವಿರಚಿತೆ ಶಿಶುಪಾಲವದ ಮಹಾತಾವ್ಯೇ ಪ್ರಥಮ ಸ್ರ್ಗಃ ಸಮಾಪ್ತಃ ಇದೋಡ ಓವರ್ ಮಂಗಲಂ ಅಸ್ತು ಸರಿಯಾ